ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் கிளாஸ். இன்றைக்கி நம்ம தமிழ் கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பனிமலை பயணம். சரிங்களா, நல்லா கவனிங்க. ஓர் அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. பாருங்கள், இதுதான் ஒரு அடர்ந்த காடு. இந்த காட்டில் நரி, அடுத்து என்னது மான், ஓநாய், வரிக்குதிரை, இது எல்லாமே நண்பர்களாய் அப்படின்னா ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக ஒற்றுமையுடன் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. அது பக்கத்தில், அதாவது அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்தது. அது பக்கத்தில் ஒரு பனிமலை காடு, அந்த காட்டில் சிறுத்தை என்ன பண்ணுது, அதோட ஃப்ரெண்ட்ஸ் கூட நண்பர்களுடன் வாழ்ந்தது. சரிங்களா, அடுத்து பாருங்க. வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம். பாருங்க, அந்த அடர்ந்த காட்டில் யார் இருக்கா, நரி, ஓநாய், மானே, வரிக்குதிரை இருக்கா, அப்போ சிறுத்தை வருது. அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அந்த நாலு பேர் ஒற்றுமையாக வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சிறுத்தையை பார்த்து வாருங்கள் சிறுத்தையாரே உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், வாங்க வாங்க, நீங்கள் வந்ததில் உங்களை வரவேற்பதில் நாங்கள் ரொம்பவே சந்தோஷப்படுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த பாகம், மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. இந்த சிறுத்தை என்ன பண்ணுது, அவங்கள பார்த்து சொல்லுது, மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே, அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, அடுத்த வாரம் எங்களுடைய பனிமலை காட்டில் திருவிழா நடக்குது, நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும், நீங்க எல்லாருமே அவசியம் வந்து அதில் கலந்துக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்து பாருங்க, நாங்கள் அவசியம் வருகிறோம். உனக்கு நாலு பேரும் என்ன பண்றாங்க, ஃப்ரெண்ட்ஸ் நாலு பேருமே நாங்கள் அவசியம் வருகிறோம் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு சிறுத்தை என்ன சொல்றாங்க, நன்றி நண்பர்களே அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாருங்க, அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். பாருங்கள், ஒரு படகில் நாலு பேர் என்ன பண்ணுறாங்க, அந்த பனிமலை திருவிழாவுக்கு போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. போயிட்டுருக்கும் போது படகில் ஒரு பாட்டு பாடுறாங்க. என்ன பாட்டு பாங்க, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா அப்படின்னு என்ன பண்ணுறாங்க, சந்தோஷமாக பாட்டு பாடிட்டே போகிறாங்க. திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்து படகு ஒரு பக்கமாய் சாய்கிறது. பாருங்கள், அது என்ன பண்ணுது, திடீர்னு அந்த ஆற்றோட நீர் இருக்குது பார்த்தீங்களா, ஆற்று நீர் அது வேகம் அதிகரித்து படகு என்ன பண்ணுது, ஒரு பக்கமாக சாய்ந்து சாயுது. அப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஐயோ படகு சாய்கிறது, ஆ என்ன வயிற்று, ஐயோ படகு சாயுது சாயுது, என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப பதற்றமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, பயப்படுறாங்க. அப்போ பாருங்கள், அவர்களை ஒரு முதலை பார்த்தது. இங்கே பாருங்கள், இவங்க என்ன பண்ணுறாங்க, படகு லைட்டாக சாயுது, அது என்ன பண்ணுது, இவங்க பயப்படுறாங்க. இதை என்னது, ஒரு முதலை வந்து பார்த்துட்டே இருக்குது. பாருங்கள், அவர்களை ஒரு முதலை பார்த்தது. டே பசங்களா எங்கே போகிறீங்க, உடனே முதலை என்ன பண்ணுது, இந்த நாலு பேர்த்தையும் பார்த்து, டே பசங்களா எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த முதலை கேட்குது. சரிங்களா, பாருங்கள், என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன். முதலை என்ன பண்ணுது, அந்த நரிக்கிட்ட, மான்கிட்ட எல்லாத்தையும் கேட்குது, என்னோடய முதுகில் ஏறிக்குங்க, நான் உங்களே கரையில் சேர்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லுது. அடுத்தது சொல்கிறாங்க பாருங்கள், ஐயா முதலியாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள். என்ன சொல்லுது, நரி என்ன சொல்லுது, ஐயா முதலியாரே, உங்களுடைய எண்ணம் எங்களுக்கு தெரியாதா, எங்களை முதுகில் ஏற்றுகிற மாதிரி ஏற்றிக்கிட்டு கொஞ்சம் தூரம் போய் எங்கள் நாலு பேர்த்தையும் நீங்கள் சாப்பிடுவீங்க, அதுதானே உங்கள் எண்ணம், அதுக்கெல்லாம் நாங்கள் என்னது, நாங்கள் அசைய மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. ஐயா முதலியாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள் அப்படின்னு கேட்குது. அதற்கு முதல பாரு மனசு என்ன சொல்லுது அப்படின்னா, ஆஹா நல்ல விருந்து, இன்றைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான், நாலு விலங்குகள் இருக்குது, நாலு பேர்த்தையும் சாப்பிட்டா நல்ல விருந்து, நமக்கு இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதான் அப்படின்னு அது முதல சொல்லுது. அடுத்த பாருங்க, கவனமாக கேளுங்கள், இப்படிதான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது. நிறைய என்ன சொல்லுது, கவனமாக கேளுங்க நண்பர்களே, இப்படிதான் ஒரு முதலை கடந்த வாரம் அப்படின்னா போன வாரம் லாஸ்ட் வீக்ல எங்களை போன்ற விலங்குகளை அடித்து சாப்பிட்டது அப்படின்னு சொல்லி சொல்லுது. அடுத்தது அப்புறம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி முதல்ல கேட்குது. பிறகு என்ன, செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். என்னது, நாலு பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, கவனிங்க, அந்த முதல்ல அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்குதான். அப்போ நரி சொல்லுது, பிறகு என்ன, முதல்ல தான் அவ்வளோ விலங்குகள் என்ன பண்ணி சாப்பிட்டுருச்சு, அப்போ செரிமானம் ஆகாமல் அது என்ன பண்ணிடுச்சு, அந்த முதலையே இறந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அதுக்கு முதல்ல சொல்லுது, அதை பிறகு பார்த்து கொள்ளலாம், இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிட போகிறேன், அதை அப்புறமே பார்த்துக்கலாம், இப்போ எனக்கு பசிக்கிறது, அவங்களே சாப்பிட போகிறேன் அப்படின்னு முதல்ல சொல்லுது. அடுத்து பாருங்க, உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா, முதல்ல என்ன பண்ணுது, உங்களை தின்னுட்டேனா நான் இறந்துருவேனா அப்படின்னு சொல்லி கேட்குது.
முதலியாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது. என்ன பிரச்சனை? என்ன அது? சீக்கிரம் சொல் அப்படின்னு சொல்லி முதல சொல்லுது. வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. நிறைய என்ன சொல்லுது? முதலிகிட்ட சொல்லுது, வழியில் பாம்பு கடித்தால், பாம்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் என்னது, விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, விஷ முறிவு செடிகளை, கவனிங்க ஸ்டூடெண்ட்ஸ், விஷ முறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் இல்லை நாங்கள் யாரையாவது கடித்தாலும் இறந்துருவீங்க. எங்களை யாராவது கடிக்க வந்தாங்கன்னா, கடிக்க வந்தாங்க இறந்துருவாங்க, நாங்கள் யாராவது கடித்தோம் அப்படின்னா அவங்களும் இறந்துருவாங்க, இது உறுதி அப்படின்னு சொல்லி அந்த நரி வந்து யார்கிட்ட சொல்லுது? முதலைக்கிட்ட சொல்லுது. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ், பாருங்க, இதோ இந்த மீனை கடிக்கிறேன், அது இறந்து விட்டது பார்த்தீங்களா. உடனே என்ன பண்ணுது? மீனை கடிக்குது. இதோ பாருங்க, இந்த மீனை கடிக்கிறேன், அது இறந்துருச்சா, அது இறந்து விட்டது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க சொல்லுது. ஐயோ ஆளை விடுங்க, நான் போய் விடுகிறேன். உடனே முதல்ல என்ன சொல்லுது? ஐயோ ஆளை விடுங்க, நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்லி முதல்ல சொல்லுது. அப்படி ஓடு, நாலு விலங்கு என்ன சொல்லுது? அப்படி ஓடிப்போ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர்கள், காப்பாற்றினீர். அதாவது நாலு விலங்குகள் என்ன சொல்லுது? மூணு விலங்குகளும் நரியாரை பார்த்து, நரியாரே உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றுங்கள். என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, நரி வந்து விஷமுறிவு செடியை எதுவும் சாப்பிடவே இல்லை. அந்த முதலை கிட்டே இருந்து தப்பிக்கிறதுக்காக நான் விஷமுறிவு செடியை சாப்பிட்டு வந்திருக்கேன், எங்களை யாராவது கடிச்சாலோ இல்லை நாங்கள் யாராவது கடிச்சாலோ இறந்துருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு பயம்பூத்தி இருக்குது. யாருக்கு? முதலைக்கு. சரிங்களா, ஆற்றில் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை தொடர்ந்து, கவனிங்க, பனிமலை பயணம் தொடர்ந்தது. அதுக்கப்புறம் ஆற்றில் நீரோட வேகம் குறைஞ்சிருச்சு. திரும்பவும் என்ன பண்ணாங்க? பனிமலை பயணத்தை தொடர்ந்தாங்க. திரும்பி என்ன பண்ணாங்க? சந்தோஷமா ஏலேலோ ஐலசா, ஏலேலோ ஐலசா அப்படி பாட்டு பாடிக்கிட்டே சந்தோஷமாக போகிறாங்க. சரிங்களா, அடுத்து பாருங்க. வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. சிறுத்தை எல்லாமே இங்கே இருக்கு பார்த்தீங்களா, சிறுத்தையார். உடனே என்ன பண்ணுது அந்த ஃப்ரெண்ட்ஸு, யார், குதிரை, நரி, மானை, ஓனாய் பற்றி கேட்குது. வாருங்கள் நண்பர்களே, உங்கள் என்னது பனிமலை திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சிறுத்தையெல்லாம் சொல்லுது. நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. இந்த இடத்துல யாரோட புத்தி கூர்மை அப்படின்னா, நரியோட புத்தி கூர்மை. நரி மட்டும் கொஞ்சம் ஏமாந்துருச்சு அப்படின்னா, அந்த முதலை நாலு விலங்குகளையுமே அடித்து சாப்பிட்ருக்கோம். நரி என்ன பண்ணுச்சு? அதோட புத்தியை பயன்படுத்தி, நாங்கள் விஷமுறிவு செடியை சாப்பிட்டு வந்திருக்கோம், நீ என்னை கடிச்சாலும் சரி நான் உன்னை கடிச்சாலும் இறந்துட்டு போயிடுவேன் நீ அப்படின்னு சொல்லி அந்த முதலைகிட்ட என்னது, தன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி சொன்னனால முதலைகிட்ட இருந்து நாலு ஃப்ரெண்ட்ஸும் தப்பிச்சுட்டாங்க. சரிங்களா, நரியோட புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. இதுதாங்க இந்த பாடம், பனிமலை பயணம். சரிங்களா, ஒரு தடவை இந்த கதையை படிச்சுடுவோமா, கவனிக்கிறீங்களா? கவனிங்க, பனிமலை பயணம். ஓர் அடர்ந்த காட்டில், கவனிங்கம், ஓர் அடர்ந்த காட்டில் நரி, மான், ஓநாய், வரிக்குதிரை ஆகியன நண்பர்களாய் ஒற்றுமையுடன் வாழ்ந்து வந்தன. அருகில் இருந்த பனிமலை காட்டில் சிறுத்தை ஒன்று நண்பர்களுடன் வாழ்ந்தது. வாருங்கள் சிறுத்தையாரே, உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறோம், மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே. அடுத்த வாரம் பனிமலை காட்டில் திருவிழா, நீங்கள் அனைவரும் அவசியம் வந்து கலந்து கொள்ள வேண்டும். நாங்கள் அவசியம் வருகிறோம். நன்றி நண்பர்களே. அனைவரும் ஒரு படகில் புறப்பட்டனர். ஏலேலோ ஐலசா. திடீரென்று ஆற்றில் நீரின் வேகம் அதிகரித்தது. படகு ஒரு பக்கமாக சாய்கிறது. ஐயோ படகு சாய்கிறதே, என்னவாயிற்று? அவர்களை ஒரு முதலை பார்த்தது. டே பசங்களா, எங்க போறீங்க? அடுத்தது பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். என் முதுகில் ஏறிக்கொள்ளுங்கள், உங்களை கரையில் விடுகிறேன். ஐயா முதலையாரே, உங்கள் எண்ணம் எனக்கு தெரியும், முதுகில் ஏற்றி எங்களை சாப்பிட நினைக்கிறீர்கள். ஆஹா, நல்ல விருந்து இன்றைக்கு, ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதுதான். கவனமாக கேளுங்கள், இப்படிதான் ஒரு முதலை கடந்த வாரம் எங்களை போன்ற விலங்குகளை அடுத்து சாப்பிட்டது. அப்புறம் என்னவாயிற்று? பிறகு என்ன, செரிமானமாகாமல் இருந்தே போய்விட்டது. அதற்கு தயார் என்றால் நீங்கள் தாராளமாக எங்களை சாப்பிடுங்கள். அதை பிறகு பார்த்துக்கொள்ளலாம், இப்போது பசிக்கிறது, இதோ சாப்பிடப் போகிறேன். உங்களை தின்றால் நான் இறந்து விடுவேனா? முதலியாரே, இன்னும் ஒரு பிரச்சனையும் உள்ளது.
என்ன அது சீக்கிரம் சொல். வழியில் பாம்பு கடித்தால் எங்களுக்கு விஷம் ஏறாமல் இருக்க நாங்கள் விஷமுறிவு செடிகளை தின்று வந்திருக்கிறோம். அதனால் எங்களை யார் கடித்தாலும் அல்லது நாங்கள் யாரை கடித்தாலும் அவர்கள் இறப்பது உறுதி. இதோ இந்த மீனை கடிக்கிறேன். ஆ, அது இறந்து விட்டது பார்த்தீர்களாம். ஐயோ, ஆளை விடுங்க, நான் போய்விடுகிறேன். அப்படி ஓடு நரியாரே, உங்கள் தந்திரத்தால் எங்களை காப்பாற்றினீர். ஆற்றில் நீரின் வேகம் குறைந்ததால் பனிமலை பயணம் தொடர்ந்தது. ஏ லேலோ ஐலசா, ஏ லேலோ ஐலசா. வாருங்கள் நண்பர்களே, பனிமலை திருவிழாவிற்கு வந்ததற்கு நன்றி. நரியின் புத்தி கூர்மையை பாராட்டி அனைத்து விலங்குகளும் விருந்துண்டு மகிழ்ந்தன. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, நமக்கு எந்த ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் நம்முடைய புத்தியை பயன்படுத்தி அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்க வழி பார்க்கணும். சரிங்களா, ஒரு ஆபத்து ஏற்படுது அப்படின்னா நம்ம புத்தியை பயன்படுத்தி, நம்ம அறிவை பயன்படுத்தி எப்படி அந்த ஆபத்துலேருந்து நம்ம தப்பிக்கலாம் அப்படி தான் நம்ம நினைக்கிறோம் தவிர, ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி எந்த ஒரு இடத்துலையும் நம்ம பயப்படக்கூடாது. அதுதான் இந்த நரி நமக்கு சொன்ன பாடம். சரிங்களா, எந்த ஒரு சூழ்நிலையிலும் அறிவை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணணும், அந்த இடத்துலேருந்து தப்பிச்சு அடுத்த வழியை பார்க்கணும். ஐயோ மாட்டிக்கிட்டோமே அப்படின்னா கண்டிப்பாக மாட்டிக்கோ, முதலையும் நான் சாப்பிட்டு முடிஞ்சிருக்கோம். நரி தன்னுடைய அறிவை பயன்படுத்தி அந்த இடத்துலேருந்து தப்பிச்சுக்கிச்சு. சரிங்களா, நீங்களும் உங்களோட அறிவை பயன்படுத்திக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணலாம். பை.